ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் அன்பி, நான் கரவிந்த். இன்ஃபினிக்ஸ் இப்பெல்லாம் டேரக்டாக ரெட்மி கூட தான் காம்படிஷனே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ரெட்மி நோட் 10 சீரிஸ் அவங்க லான்ச் பண்ணதும் அதற்கு டேரக்ட் காம்படிஷனாக இன்ஃபினிக்ஸ் அவங்களுடைய நோட் சீரிஸை லான்ச் பண்ணாங்க. அண்ட் இன்ஃபினிக்ஸ் நோட் சீரிஸ் ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸிங்க்கு நல்ல ஒரு டீசென்டான ஸ்பெக்கோட தான் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வரிசையில் இப்போ ரெட்மி 10 ப்ரைம் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் ஓவர் ப்ரைஸிங்காக இருக்குது, இன்னும் கம்மியான ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறோம் ரெட்மி 10 ப்ரைமுக்கு காம்படிஷனா. அதுல கொடுத்து இந்த மாதிரியே மெடிடெக் ஹிலியோஜி 88 கான சிப்செட் 50 மெகா பிக்சல் கேமராவோட இன்ஃபினிக்ஸ் ஆர்ட் 11S அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் வர செப்டம்பர் 17 தேதி நாங்க லான்ச் பண்ண போறோம் அப்படின்றத இன்ஃபினிக்ஸ் இப்ப ஆபீஷியலா அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த 17 தேதி லான்ச் ஆக போகிற இந்த இன்ஃபினிக்ஸ் ஆர்ட் 11S Redmi 10 ப்ரைமை விட பெட்டரான ஸ்மார்ட் போனா இருக்க போகுதா, இந்த ஸ்மார்ட் போனுக்காக வெயிட் பண்ணலாமா, வெயிட் பண்ணி வாங்குறதுக்கு ஒத்தான ஸ்மார்ட் போனா இருக்குமா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த இன்ஃபினிக்ஸ் ஆர்ட் 11S அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை நெக்ஸ்ட் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக இன்ஃபினிக்ஸ் லான்ச் பண்ணியிருந்த ஒரு சின்ன போஸ்டர், அந்த போஸ்டர்லேயே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அவுட்லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்ற அந்த டிசைனை ஃபுல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் இந்த இன்ஃபினிக்ஸ் ஆர்ட் 11S ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனில் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனில் பேக் சைட் கேமரான்னு பார்த்தோம்னா அங்கே ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் அந்த கேமரா மாடல் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இந்த இன்ஃபினிக்ஸ் ஆர்ட் 11S இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஓவல் ஷேப்பில் அந்த கேமராவுடைய மாடல் வரப்போகுது அப்படின்றது இந்த இமேஜை பார்க்கும்போது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. அண்ட் இந்த ஓவல் ஷேப்லையும் மேலே பிரைமரி கேமராவை நல்லா பெருசாக கொடுத்துட்டு கீழே மீதி இருக்கக்கூடிய மூணு சப்போர்ட்டிவ் கேமராவையும் ஃப்ளாஷையும் உள்ளேயே இன்க்ளூட் பண்ணி நமக்கு இந்த ஒரு டிசைன் அப்படின்றது கொடுக்குறாங்க. மற்றபடி அவுட்லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்றது இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான அவுட்லுக்கோட தான் இந்த இன்ஃபினிக்ஸ் ஆர்ட் 11S ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அண்ட் இங்கே பேக் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது அப்படின்றதும் இந்த இமேஜை பார்க்கும்போதே நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. மற்றபடி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே நமக்கு கொஞ்சம் ரொம்பவே பல்கியாக இருக்கும், பெரிய சைஸில் திக்னஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இந்த இன்ஃபினிக்ஸ் ஆர்ட் 11S ஸ்மார்ட் ஃபோன் திக்னஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரியுது. அந்த வகையில் ரொம்பவே திக்னஸ் கம்மியாக கொஞ்சம் ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த இன்ஃபினிக்ஸ் ஆர்ட் 11S ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வரதா இன்ஃபினிக்ஸ் இப்போ பிளானில் இருக்காங்க. அந்த வகையில் டிசைன் ரொம்பவே நல்லா இருக்குது. மற்றபடி பில்ட் குவாலிட்டி எல்லாம் பிளாஸ்டிக்கில் தான் இந்த இன்ஃபினிக்ஸ் ஆர்ட் 11S ஸ்மார்ட் ஃபோனும் இருக்க போகுது. ஸோ இந்த இன்ஃபினிக்ஸ் ஆர்ட் 11S உடைய டிசைன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.82 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் ஐபிஎஸ் எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே, 90 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கூடவே 180 ஹர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டோட, 394 பிபிஐக்கான பிக்சல் டென்சிட்டியோட இந்த இன்ஃபினிக்ஸ் ஆர்ட் 11S ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளே கண்டிப்பாக இவங்க லான்ச் பண்ண போகிற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே சொல்லலாம். 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கிறதுனால கண்டிப்பாக கேமர்ஸ்க்கு இது ஒரு நல்ல டிஸ்பிளேவாகவே இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராசஸர்னு பார்த்தோம்னா இன்ஃபினிக்ஸ் அவங்களே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ ரெட்மி 10 ப்ரைமில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அதே மீடியடெக் ஹீலியோஜி 88க்கான சிப்செட் தான் நாங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத அஃபீஷியலாகவே இன்ஃபினிக்ஸ் இப்போ ரிவீல் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் ரெட்மி 10 ப்ரைமுக்கு டேரக்ட் காம்படிஷனாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. அண்ட் இந்த மீடியடெக் ஹீலியோஜி 88க்கான சிப்செட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது 12 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஜிபியு சிபியு எல்லாமே அப்படியே மீடியடெக் ஹீலியோஜி 85 இருந்தது தான். G85 இருந்து எந்த ஒரு அப்கிரேடேஷனும் பர்ஃபார்மன்ஸில் கிடையாது. அதில் யூஸ் பண்ணியிருந்த அதே மாலி G52 அப்படின்ற ஜிபி தான் இதுலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பர்ஃபார்மன்ஸ் வைஸ் மீடியடெக் ஹீலியோஜி 85 எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோமோ அதே அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மீடியடெக் ஹீலியோஜி 88லையும் இருக்கு. இதில் சில கேமராஸில் ஒரு சில விஷயங்களில் தான் அப்கிரேட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மீடியடெக் ஹீலியோஜி 88 சிப்ஸெட்டை பற்றி இன்னும் இன்டெப்தாக டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். மற்றபடி இப்போதைக்கு சிம்பிளாக இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல மீடியடெக் ஹீலியோஜி 85 கண்டிப்பா இந்த சிப்செட் ரெக்கமெண்டட் கிடையாது. நார்மலா எப்பவாவது நான் கேமிங் விளையாடுவேன் இந்த சிப்செட்டோட இந்த ஸ்மார்ட் போனை கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டியிலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரெட்மி 10 ப்ரைமில் கொடுத்திருந்த மாதிரி 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 W ஃபாஸ்ட் சார்ஜரோட தான் இந்த இன்ஃபினிக்ஸ் ஆர்ட் 11S ஸ்மார்ட் ஃபோனுமே லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த வகையில் பேட்டரி கெப்பாசிட்டி ஒரு நல்ல பேட்டரி கெப்பாசிட்டி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்பவே நல்ல ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக 18 W ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுக்க போகிறாங்க.
அடுத்ததாக கேமரான்னு பார்க்கும்போதுமே இங்கே ரெட்மி 10 ப்ரைமுக்கு காம்படிஷனாக சொல்லிட்டாங்களே அதில் கொடுத்துருந்த அதே மாதிரியான கேமரா செட்டப் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுக்க போகிறாங்க. ரியல் சைடு அதே மாதிரியே 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, F1.79 அப்பச்சர் வழியோட கொடுக்க போகிறாங்க. அது கூடவே 3 கேமரா இல்லைனா 2 சப்போர்ட்டிவ் கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேமரா மாடுல் பார்க்கும்போது நமக்கு 3 கேமரா இருக்கிற மாதிரி தெரியுது, பட் அது சும்மா கூட கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால் 3 கேமராவா இல்லை 2 கேமரா இருக்க போகுதா அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகல. 3 கேமரா இருந்துச்சுன்னா 8+2+2 அப்படின்ற செட்டப்ல இருக்கும், இல்ல 2 கேமரா அப்படின்னா 2 மெகா பிக்சல் +2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ அண்ட் டெப்த் சென்சரோட இந்த 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவை செட் பண்ணி ட்ரிபிள் கேமரா செட்டப்பா இந்த இன்ஃபினிக்ஸ் R11 எஸ் ஸ்மார்ட் போனுடைய கேமரா செட்டப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட் செட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கேயுமே ரெட்மி 10 ப்ரைம்ல கொடுத்திருந்த மாதிரியே தான் 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, F2.0க்கான அப்பச்சர் வேல்யூட தான் இந்த இன்ஃபினிக்ஸ் R11 எஸ் ஸ்மார்ட் போன்லயுமே கொடுக்க போறாங்க. அந்த வகையில் ஓவரால் ஸ்பெக் எல்லாத்தையுமே பார்க்கும்போது அப்படியே இன்ஃபினிக்ஸ் R11 எஸ் ரெட்மி 10 ப்ரைமுக்கு காம்படிஷன் சொன்னாங்க, பட் ஆனால் ஸ்பெக்ல இருந்து எல்லாமே அப்படியே ரெட்மி 10 ப்ரைம்ல நமக்கு என்ன ஸ்பெக்கோட லான்ச் பண்ணியிருந்தாங்களோ அதே ஸ்பெக் அப்படியே டிக்டோவா அதே ஸ்பெக்கோட தான் இந்த இன்ஃபினிக்ஸ் R11 எஸ் ஸ்மார்ட் போனும் வர September 17 லான்ச் பண்ண போறாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுக்கும் ரெட்மி 10 ப்ரைமுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்னு பார்த்தோம்னா டிஸ்பிளே சைஸ்ல ஒரு வித்தியாசம் இருக்க போகுது, அண்ட் மொபைலுடைய டிசைன். இந்த 2 விஷயங்கள் மட்டும்தான் இன்ஃபினிக்ஸ் R11 எஸ்க்கும் ரெட்மி 10 ப்ரைமுக்கும் வித்தியாசமா இருக்க போகுது. மற்றபடி ஸ்பெக் எல்லாமே அப்படியே ரெட்மி 10 ப்ரைம்ல நமக்கு என்னென்ன ஸ்பெக் கொடுத்திருந்தாங்களோ அதே ஸ்பெக்கோட தான் இந்த இன்ஃபினிக்ஸ் R11 எஸ் ஸ்மார்ட் போனும் வரப்போகுது. ஃபைனலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் என்னவா இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதே ஸ்பெக்கோட லான்ச் பண்ணி இந்த ரெட்மி 10 ப்ரைம் அந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஸ்மார்ட் ஃபோன் அன்எக்ஸ்பெக்டடாக கொஞ்சம் ஹையர் ப்ரைசிங்க்கு 12,500 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் பேஸ் வேரியன்டே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் செக்மெண்ட் தான் ரெட்மி 10 ப்ரைம் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாகவும் இருந்துச்சு. இன்னுமே கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட் ஒரு 10,000 இல்லைனா 11,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை இங்கே இன்ஃபினிக்ஸில் கையில் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்மார்ட் போன் ரெட்மி 10 ப்ரைமை விட கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ப்ரைசிங் இப்போதைக்கு சொல்லக்கூடிய ப்ரைசிங்னு பார்த்தா 10,000 லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டிப்ஸ்டர்ஸ்லேருந்து நிறைய பேர் 10,000 அப்படின்ற ப்ரைசிங் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் எனக்கு 10,000 அப்படின்ற ப்ரைசிங் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. ஏன்னா ரெட்மியே 10,000 லான்ச் பண்ண முடியாமல் 12,500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு தான் இந்த ரெட்மி 10 ப்ரைம் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்ஃபினிக்ஸ் 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. மோஸ்ட்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ப்ரைசிங்னு பார்த்தீங்கன்னா 11,000 11,500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு இந்த இன்ஃபினிக்ஸ் R11 எஸ் ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 11,000 பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்பெக்கோட இந்த இன்ஃபினிக்ஸ் R11 எஸ் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸுக்கு ஓரளவுக்கு ரீசனபிளான ஸ்மார்ட் போனாக கண்டிப்பாக இந்த இன்ஃபினிக்ஸ் R11 எஸ் இருக்கும். அதே மாதிரி ரெட்மி 10 ப்ரைமுக்கும் ஒரு நல்ல காம்படிட்டிவான ஸ்மார்ட் போனாக இந்த இன்ஃபினிக்ஸ் R11 எஸ் இருக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக 11,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த இன்ஃபினிக்ஸ் R11 எஸ் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் சொல்லுங்கள் இந்த இன்ஃபினிக்ஸ் R11 எஸ் இந்த ஸ்பெக் ரெட்மி 10 ப்ரைமில் இருக்கக்கூடிய அதே ஸ்பெக் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்மார்ட் போன் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் சி யூ.